வணக்கம். 10th ரிசல்ட் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கான நேரம் ஆல்மோஸ்ட். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதையும் தாண்டி சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது, டென்டல் இருக்குது. ஸோ இது மாதிரி வேறு வகையான கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி முழுமையான டிஸ்கஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 கோர்சஸ் மேலே இருக்குங்க, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இல்லாமல். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு சகானா இந்தியா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் நான் உங்கள் ரவிக்குமார். ஸோ 10th முடித்த உடனே ரெண்டு விதமாக கேரியரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் போனீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸிமம் எடுப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் டாக்டர் என்ஜினியர் அது எல்லாத்தையும் மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ரிப்பரபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. பட் 450 மார்க்குக்கு மேலே 400 கிட்டத்தட்ட 400 மேலே தான் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. உன்னுடைய மார்க்குக்கு என்ன அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் மார்க்குக்கு என்னவோ அதுக்கான குவாலிட்டியான சப்ஜெக்ட் எடுங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டுமே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ இதே மூணு வகையை பிரிச்சிடலாம். இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகாமல் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. டிப்ளமோ கோர்சஸ் தமிழ்நாட்டில் மட்டும் 864 காலேஜஸ் இருக்குங்க. ஸோ அதில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அது எல்லாமே வரும். இப்போ அதில் நீங்கள் சிஎஸ்சி எடுத்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். இந்த கோர்சஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேட்ரல் என்ட்ரி என்ஜினியரிங்கில் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட்டை தான் வந்து நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டிப்ளமோவுக்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோனா லைக் காலேஜில் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட 8 கோர்சஸ்க்கு மேலே இருக்குது. ஜேர்னலிசம் இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிசைனிங் இருக்குது, வெப் டிசைனிங் இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபிசியாலஜி இருக்குது, அப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி, இது மாதிரிலாம் நிறைய டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ். சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேஜராக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வெப் டிசைனிங், எத்திக்கல் ஹேக்கிங், கிராஃபிக் டிசைனிங், ஆப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. முடித்த உடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தனியார் கம்பெனிலாம் நிறையவே இருக்குங்க, நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டென்டலில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் கோர்சஸ் இருக்குது டிப்ளமோவில். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைஜினிஸ்ட். ஸோ இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ், நாங்கள் இங்கேயும் போகலாம் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேஷ்னல் இருக்குது. வெக்கேஷ்னலில் ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன, கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க, கிராஃப்ட்மேன்ஷிப் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே சேம் டைம் வந்து டீசல் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த வெக்கேஷனில் வந்து டீசல் மெக்கானிக்ஸுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ் வந்து 60 வகையான கோர்சஸ் இந்த வெக்கேஷனில் மட்டுமே ட்ரைனிங் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இதையும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, டிப்ளமோலையும் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸுமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷனுக்கு வரங்க. அனிமேஷன் தான் இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஒன்று சர்டிஃபிகேட் கோர்சஸ், இன்னொன்று டிப்ளமோ கோர்சஸ். ஸோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆல்மோஸ்ட் 8 காலேஜஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் ஜென்ரலாக ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக பார்க்கக்கூடியது ரெண்டு சொல்கிறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் வந்து அனிமேஷன் எனர்ஜி சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து கிராஃபிக் டிசைன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்போசிட்டி நல்லாவே இருக்குது, ட்ரெண்டிங்காக இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மூவ் ஆகிறதுனால இது எல்லாமே நம்பவே தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஷரி சயின்ஸ், டிப்ளமோ இன் ஃபிஷரி சயின்ஸ் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வாண்டட். இது பார்த்திங்க அப்படின்னா 4 கோர்சஸ் இருக்குது, இது நல்லா கேப்பில் சூஸ் பண்ணலாம். இது தமிழ்நாட்டில் கிடையாது, அதர் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் ப்ளஸ் ஒனில் வந்து ஃபிஷரி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் அக்ரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கோர்சஸ் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சியில் சூஸ் பண்ணக்கூடிய அதே கோர்சஸ் 10th முடித்த உடனே டிப்ளமோ கோர்சஸாகவே கொடுக்குறான். சேம் ஹார்டிகல்ச்சரு, அக்ரிகல்ச்சரு, செரிகல்ச்சரு, சீட் ட்ரைனிங், சீட் பிளான்டேஷன், அது மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக ஒரே ஒரு ப்ளஸ் டூவில் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தீங்க அப்படின்னாவே அது மட்டும்தான் எடுக்கிறான். என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தா ப்ளஸ் டூவில் எலக்ட்ரிக்கலில் சூஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் லோ மார்க்காக இருந்தாலும் எடுத்துக்கிறான். ஏன்னா அந்த மார்க்குக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்க ரொம்ப ரேராக இருக்காங்க. பேராமெடிக்கலில் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, இதுவும் 10th குவாலிஃபிகேஷன் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரியில் டிசைனிங் டெக்னாலஜி தனியாகவே இருக்குது, இதுவுக்குமே நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ
இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் சூஸ் பண்ணுங்கள். டென்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட் மார்க் லோவாக இருக்குது அப்படின்னு மனசை தளரவிடாதீங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் டிப்ளமோ கோர்சஸ் எடுத்து சைன் பண்ணவங்க தான் நிறையவே இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பிஇ முடித்த வேலையில் அது முடித்த வேலையில் அவன் 6 வருஷம் 7 வருஷம் படுற கஷ்டத்தில் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கரெக்டான ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கை பற்றி ஒரி பண்ணாதீங்க. யூ வில் பிகேம் ஏ சூப்பர் மேன். இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பர் மேனாக இருப்பீங்க. ஸோ வாழ்த்துக்களோட வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்டிகுலராக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ.